ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஹபி கிச்சன். இன்னைக்கு நம்ம சத்து நிறைஞ்ச முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆறுனதுக்கப்புறம் உரல் கல்லில் வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணுறத விட இது போல் கல்லில் வச்சு பவுடர் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். வாணல் வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முருங்கைப்பூ எந்த அளவு இருக்கோ அதே அளவு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் வெங்காயம் ஆட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எனக்கு பத்தாததுனால நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். வாரத்தில் 1 நாள் இது போல் முருங்கைப்பூ கிடச்சிச்சின்னா நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடுங்கங்க. மனசோர்வு, உடம்பு கைகால் நடுக்கும், இதெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்றதுனால சரியாயிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்த முருங்கைப்பூவை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்க்கும் போது உப்பு கம்மியாக ஆட் பண்ணதுனால பூ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, கறி மசாலா தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா தூள் சேர்த்து செய்கிறதுனால முட்டைப்பொடி மாஸ் மாதிரி வாசம் சூப்பராக இருக்குங்க. கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இந்த முருங்கைப்பூ வந்து பாலில் கூட நீங்கள் வேக வச்சு பனங்கள் கண்டு சேர்த்து சாப்பிட்லாம். 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி நம்ம வெந்துட்டுருக்க முருங்கைப்பூவோடு ஆட் பண்ணிக்கலாம். முருங்கை கீரையில் விட முருங்கைப்பூவில் அதிக சத்து இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது பொரியலாவோ இல்லை சூப்பாவோ இல்லை பாலில் வேக வச்சோ கண்டிப்பாக வாரத்தில் 1 தடவை சேர்த்துக்கோங்க. இந்த முருங்கைப்பூ பொரியல் வந்து 1 தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் சேர்த்தது போல் ஒவ்வொரு பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். உப்பு இந்த மாதிரி சேர்க்கறதுனால அந்த மசாலாவில் உப்பு சாந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. கண்டிப்பாக உப்பு இடையில சேர்த்ததுனால கவனமாக பார்த்து கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா கிண்டினதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு பவுடரை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து முருங்கைப்பூ முட்டை பொரியல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹபி கிச்சன் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.